இல்லைங்க, முக்கியமாக என்னென்னா எங்களோட முக்கியமான நோக்கமே வந்து ஸ்டார் ரைட்டர்ஸ் உருவாக்கணும். ஒரு 5 வருஷத்தில் ஒரு 5-லேருந்து ஒரு 10 ஸ்டார் ரைட்டர்ஸை உருவாக்கிட்டோன்னா, இவங்க கதை எழுதினாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பார்ப்போம்ட்டு மக்களோட ஒரு மனநிலை. இது மாதிரி ஒரு 5 பேரை உருவாக்க முடிஞ்சதுன்னா அது ஒரு பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். எழுத்தாளர்களுக்கு வந்து அங்கீகாரம் இல்லை, ரெண்டாவது வந்து அவங்களுக்கு தேவையான ரெமுனரேஷனும் இல்லை. நான் சொல்றது 10,000-20,000 இல்லை, நம்ம மினிமமாக 1 லட்சமாக தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை. முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, இது பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு புது எழுத்தாளராக இருக்கலாம், வயது கூட இதுக்கு வர முடியலை. நான் ராஜமௌலி சார் கிட்ட கேட்டேன், டயலாக்ஸ்லாம் இப்படி இவ்வளோ டீப்பாக நீங்கள் யோசிக்கிறீங்க, யோசிச்சு எழுதுறீங்க, நீங்கள் ஏன் எழுதுறதில்ல, ஏன் வந்து இன்னொரு ரைட்டர் கிட்ட நீங்கள் சொல்லி பண்ணுறீங்கன்னு போது அவர் சொன்னார், இல்லை நான் வந்து எழுதக்கூடாது. சங்கர் சாரும் அதே தான் பண்ணுவான், அவரால் எழுதிட முடியும் இல்லை, டைலாக்ஸ்லாம் எழுத முடியும். ஆனால் ஒவ்வொரு படமும் அவர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரைட்டர்ஸ் கூட வேலை பார்க்கணும், எல்லாரோட ஸ்டைல் வந்து அவரோட ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கணும் அவரோட படத்துலன்னு சொல்லிட்டு நல்ல நிறைய பேர் கூட வேலை பார்ப்பார். சிங்கிதம் ஸ்ரீனிவாச ராவ் சார் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அவர் வந்து ஒரு கதை போன் எழுதிட்டுருக்காரு, அந்த கதைக்கு கூட அவர் கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். 92 வயசா சார் அவருக்கு? 93 வயசா சார். அவர் வந்து 9 மணிக்கு காலையில் மீட் பண்ணலாம் அப்படின்னா 8:59 வராரு சார் ஹோட்டலுக்கு. வா தமிழா நண்பர்களுக்கு ரவிசங்கர் பேரமும் வணக்கமும். இந்த நிகழ்ச்சி நம்ம சந்திக்க போகிறது ஒரு 2 பேர், ஒருத்தர் படம் எடுக்கிறதுல கில்லாடி, இன்னொருத்தர் பாடல் எழுதுறதுல கில்லாடி. இவங்க 2 பேர் காம்பினேஷன் சேர்ந்தால் அது ஒரு வேற ஒரு ரூபத்தில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு தோணுது. அவங்களோட முயற்சியோட பேர் ஸ்கிரிப்டிக், அதாவது ஸ்கிரிப்ட் பேங்க். எவ்வளவோ பேர் கதைகளை வைத்துக்கொண்டு அதை எப்படி அணுகுவது, இல்லை எப்படி ப்ரொடியூசர் ரீச் பண்ணுறது, இந்த கதை எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிற மாதிரியான ஒரு போராட்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு லைட் ஹவுஸ் மாதிரியான ஒரு தெளிவு கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருந்தது, பொதுவாக இங்கே இருக்கிற இயக்குநர்களுக்கு வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அப்படின்ற 4 போட்டுட்டு அவங்க பேர் கீழே போட்டால் தான் அவங்களுக்கான ஒரு இயக்குநராகவே நினைக்கிறாங்களோ ஒரு ஃபீல் இருக்குது. இது வந்து முன்னாடி ஒரு கதை இலக்கா இருந்த விஷயத்தை நீங்கள் இப்போ எடுத்துட்டீங்க. எம்ஜிஆர் காலத்துலையோ, சிவாஜி காலத்துலையோ, தேவர் ஃபிலிம்ஸ் இருக்க காலத்தில் இருந்த கதை இலக்கா, ஏவிஎம் இருந்த டைம்லையோ அந்த கதை இலக்கா சார்ஜை நீங்கள் தனியாக எடுத்து பண்ணும்போது இயக்குநர்களுக்கு அந்த பேரை விட்டுட்டு வர முடியாததுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு உங்களை பேசி பழக முடியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை கேட்குறேன், தெலுங்கில் பாப்புலர் டைரக்டர்ஸ், இங்கே இருக்கிற டைரக்டர்ஸ், கதை எழுதிட்டு இருக்கிற டைரக்டர்ஸே எனக்கு கதை கொடுங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்க கதை எழுதிட்டு இருக்காங்க, ஆனாலும் அவங்களுக்கு புது கதைகள் இயக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம் நிறைய இருக்குது அவங்ககிட்ட. எனக்கு ஒரு 3-4 இயக்குநர்கள் கூப்பிட்டாங்க, பாலாஜி மோகன் கூப்பிட்டாரு, கிருஷ்ணா ஒரு டைரக்டர் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு எங்களுக்கு கதைகள் நல்ல கதைகள் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு உடனே வேணும், எங்களுக்கு தேவைப்படுது, இப்போ உடனே தேவைப்படுது, ஓடிடிக்கு திரைப்படமாக்க இல்லை திரைப்படத்துக்கு இருந்துச்சுனாலும் கொடுங்க, சீரீஸாக இருந்தாலும் கொடுங்க, நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கதைகளுக்கு. அது டெஃபினட்டாக நிறைய பேர் மாறும். அது ஏன் அப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் ஒரு நாள் பார்த்துட்ருப்பீங்க. அந்த கதையில் அக்கான்றது போய் ஏன் எல்லாரும் இயக்குநர்கள் போனாங்க, ஏன்னா எழுத்தாளர்களுக்கு வந்து அங்கீகாரம் இல்லை, ரெண்டாவது வந்து அவங்களுக்கு தேவையான ரெமுனரேஷனும் இல்லை. அது ரெண்டும் இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு கால காரணத்தினால ஒரு இயக்கம்னு போனால் தான் அவங்களால சம்பாதிக்க முடியும், அப்போ தான் அவங்களோட பேர் வெளியில் தெரியுன்ற காரணத்தினால தான் எல்லோரும் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் ராஜமௌலி சார் கிட்ட கேட்டேன், அவர் வந்து டயலாக்ஸ்லாம் கிடக்கிடக்கிறேன், தெலுங்கு இப்படி வேணும் இப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்லுவார். அவருக்கு தனியாக இருக்கும்போது நான் கேட்டேன், சார் நீங்கள் டயலாக்ஸ்லாம் இப்படி இவ்வளோ டீப்பாக நீங்கள் யோசிக்கிறீங்க, யோசிச்சு எழுதுறீங்க, நீங்கள் ஏன் எழுதுறதில்ல, ஏன் வந்து இன்னொரு ரைட்டர் கிட்ட நீங்கள் சொல்லி பண்ணுறீங்கன்னு போது அவர் சொன்னார், இல்லை நான் வந்து எழுதக்கூடாது, நான் ஒரு விஷுவலைசராக தான் இருக்கணும், ஒரு ஸ்கிரிப்டை நான் விஷுவலைஸ் பண்ணணும், என்னோட திங்கிங் ஃபுல்லாக விஷுவலாக தான் இருக்கணுமே தவிர்த்து என்னோடது வந்து டெக்ஸ்ட்குள்ளே போகக்கூடாது. நான் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போனால் நான் அதுக்குள்ளேயே ரொம்ப ஃபுல்லாக போயிடுவேன், அதனால நான் அந்த இதுக்குள்ளே வரக்கூடாதுன்ட்டு தான். எங்கள் அப்பா கதை எழுதுவாங்க, மற்ற ரைட்டர்ஸ் வந்து உங்களை மாதிரி ரைட்டர்ஸ் தான் நீங்கள் எழுதுவீங்க, நான் என்னோடய வேலை விஷுவலைஸ் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாரிட்டி இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்கு, எல்லோரும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட கதைகள் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அவங்களே கதை வசனம் எல்லாமே பண்ணும்போது அவங்கள அந்த ரூல்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கணும் நிறைய, எது எங்கே இருக்கணும் எங்கே. ஏன்னா நல்ல கதாசிரியர்கள் தான் இப்போ வந்து இயக்குநர்களாக இருக்காங்க, அதனால கதைகள் வந்து அவங்க கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும். ஆனால் அந்த விஷுவலில் ஃபோக்கஸ் பண்ணும்போது இதை வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்க்கு அவுட் சோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் அவங்களுக்கு இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் பொன்னியின் எடுத்து பாருங்களேன் ரவி சார், அதில் வந்து கிளியராக மணியரத்தன் சார் வந்து ஜெயமோகன் சார், குமரவேல் எல்லாருக்கும் ஸ்க்ரீன் பிளே வந்து கிரெடிட் கொடுத்துருக்காரு. டைலாக்னு வரும்போது இன்னும் 2 பேர் கிரெடிட் கொடுத்துருக்காரு. அப்போது ஒரு குழுவாக இயங்கும் போது இவ்வளோ அற்புதமான படமாக நம்மளுக்கு வந்து பொன்னியின் செல்வன் கிடைக்குது. ஓகேங்களா, ராஜமௌலி சார் அவர் உதாரணம் சொல்லிட்டாரு, அந்த காலம் இல்லை இந்த காலத்துலேயே பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய இயக்குநர் சாரும் அதே தான் பண்ணுவான், அவரால் எழுதிட முடியும் இல்லை, டைலாக்ஸ்லாம் எழுத முடியும். ஆனால் ஒவ்வொரு படமும் அவர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரைட்டர்ஸ் கூட வேலை பார்க்கணும், எல்லாரோட ஸ்டைல் வந்து அவரோட ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கணும் அவரோட படத்துலன்னு சொல்லிட்டு நல்ல நிறைய பேர் கூட வேலை பார்ப்பார். அதெல்லாம் வந்து அவங்களாம் அந்த ஒரு விஷுவல் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அதை நம்ம பார்க்க முடியும்.
இப்போ எல்லாரும் யாரெல்லாம் ராஜமௌலி சார் மாதிரி நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து ஒரு மணியன் சார் மாதிரி வர நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் சங்கர் சார் மாதிரி வர நினைக்கிறாங்களோ, இந்த குழுவை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க வச்சுங்களேன், எப்படி வந்து அவங்க வந்து ஒரு குழுவை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்களோ ரைட்டர்ஸ் வச்சு, அதுதான் எங்களோட ஐடியா. எல்லா டைரக்டர்ஸும் நம்ம இந்த வாய்ப்பை வாய்ப்பு தர முடியும். நாங்கள் வந்து கதை திரைக்கிறது வசனம் பண்ணி, அதோட மிக முக்கியமாக எனக்கு வந்த கால்ஸில் வந்து நிறைய டைரக்டர்ஸ் இருந்தாங்க, நாங்கள் ஃபீட்பேக் கொடுத்தா நீங்கள் மாற்றி தருவீங்களா, பண்ணி தருவோம் சொன்னோம், நான் கண்டிப்பாக அதை மாற்றி தருவோம். அதாவது நாங்கள் எங்களுக்கு கருத்து இருக்கும், இப்போ நீங்கள் ஒரு கருத்தில் வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக எல்லாம் ஃபிட்டாக இருக்கும், உங்களோட கோட்பாடுகளை ஃபிட்டாக இருக்கும், நீங்கள் வந்து ஒரு திரைக்கதை வசனம் பண்ணி கொடுத்துருப்பீங்க, ஆனால் எனக்கு சில விஷயம்லாம் தோணும், அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் சார், ரீரைட்டிங் பண்ணுறதுக்கு ரெடி, ரீரைட்டிங் பண்ணி மாடிஃபை பண்ணி ஃபைனல் பர்ன் ஸ்கிரிப்ட் வரையும் நான் உங்கள் கூட பயணிக்க ரெடி. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆஃபீஸே செட் பண்ணாமல் எதுவுமே வேண்டாம், ஃபைனல் பவுன் ஸ்கிரிப்ட் வரையும் நாங்கள் பண்ணித்தரோம், எங்களுடைய செலவில் கூட உட்காந்து. நீ கதை அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா போகிறோம், கதை அப்ரூவல் ஆச்சுன்னா நம்ம அந்த அமௌண்ட் அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா கூடவே உட்காந்து கடைசி வரையும் இன்க்ளூடிங். எந்தளவு நான் வந்து நேற்று ஒருத்தர் கால் பண்ணும்போது நான் சொன்னேன், சார் வேணா உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட நம்ம ரைட்டர் உட்கார சொல்கிறேன், கூட வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக மாற்றி தரணும் அப்படின்னா கூட அவங்கள வந்து நம்ம பண்ண வைக்கலாம். ஏன்னா அதுதான் ஒரு டீம் ஒர்க். அந்த இடத்துல உட்காந்து டைரக்டர் உட்காந்து திருப்பி ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா அந்த ஹெல்ப் கூட நம்ம பண்ணித்தரலாம். ஒன்லி அவருக்கு டெய்லி பேஸில் ஏதோ ஒரு அமௌண்ட் மட்டும் கொடுத்துருங்க, ஸ்டோரி கொடுத்தாச்சு, டெய்லி பேஸில் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா அவரும் அந்த ப்ராசஸில் கற்றுப்பார், அந்த கதை வந்து எப்படி மெருகுது ஒரு படமாக்கும் போது அப்படின்னு. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, இது ஒரு எவால்விங் ப்ராசஸ். இந்த எவால்விங் ப்ராசஸில் இதனுடைய சக்ஸஸ் வந்து டிபெண்ட்ஸ் பியூர்லி அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். அவங்க வந்து இதுக்கு ஒரு கொலாபரேட்டிவான முயற்சிக்கு அவங்க ரெடியானாங்க வச்சுங்களேன், எப்படி ஒரு மணி சார் பண்ணிட்டுருக்காரு, எப்படி ஒரு ராஜமௌலி சார் பண்ணிட்டுருக்காரோ, நானும் எப்படி சங்கர் சார் பண்ணுறாரோ, அது மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஸ்கிரிப்டிங் வில் பி எ வெரி பிக் டூல் ஃபார் தட். இது வந்து ஒரு பெரிய டூல், அவங்களுக்கு கிடச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக ஒரு டீம் கூடவே ஒர்க் பண்ணதுக்கு ரெடி. நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் என்னவாவது மாற்றிக்கலாம், என்னவாவது சேஞ்ச் பண்ணலாம், அதாவது அவ்வளோ குயிக்காக பண்ணித்தரலாம், கன்ஸ்ட்ரெயின்டே இல்லாமல் பண்ணித்தரலாம், அதுதான் முடியும் நோக்கம். வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு, மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ ஒருத்தர் கதை கொடுக்குறேன், இப்போ நான் தான் கதை கொடுக்குறேன் வச்சுக்கங்களேன், இப்போ நான் கதை கொடுத்து அந்த கதை திரைக்கதையாக வடிவமாகி தயாரிப்பு நிலை போயிடுது, அப்போ எனக்கான சம்பளம் என்னவா இருக்கும், எழுத்தாளருக்கு கிடைக்கிற சம்பளம் என்னவா இருக்கும், ஒரு நியாயமான சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து யாருக்குமே தெரியாது, ஃபஸ்ட்டு எழுத்தாளர்கள் உள்ளே வரும்போது என்ன மாதிரியான ஒரு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது. இங்கே எல்லாம் ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு கதை எழுதி கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, 1 கோடி 2 கோடிக்கு கதை எழுதுறவங்களும் இருக்காங்க. அது அவ்வளோ பெரிய ரேஞ்ச் அது. எப்படி வந்து நம்ம ஒரு டீ வந்து 5 ரூபாயிலிருந்து நமக்கு வந்து ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு இருக்கும், அந்த ரேஞ்சில் அது மாதிரியான ஒரு ரேஞ்ச் தான் இது. இங்கே வந்து அந்த கதை என்ன மாதிரியான ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகுது, என்ன மாதிரியான ஒரு பட்ஜெட்டில் போகுது, அந்த பட்ஜெட்டில் போகும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சேலரி இருக்கலான்னு அந்த படத்தோட இதை பொறுத்து கண்டிப்பாக என்ன அதுதான் வாங்கி கொடுக்கணும்ன்ட்டு அதுதான் நாங்கள் வாங்கி கொடுக்கணும். சில சமயம் இப்போ அந்த எழுத்தாளர்கள் வந்துட்டு நாங்கள் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறோம், இந்த ஸ்கிரிப்டுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றது தான் முதல் கேள்வி எங்கிட்ட. அவங்களோட எதிர்பார்ப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாக எதிர்பார்க்குறீங்க, நாங்கள் உங்களுக்கு பெட்டராகவே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் வந்து இந்த கதையோட வேல்யூ வந்து இன்னும் இதுன்னு சொல்லிட்டு இப்போ சார் இருக்காங்க, அந்த டீம் இருக்காங்க, அந்த டீமுக்கு தெரியும் இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அந்த கதையோட ஸ்கேல் என்ன மாதிரியான ஸ்கோப் என்ன, அது யார் பண்ண போகிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ல நான் என்னால் சொல்ல முடியாது. மேபி சார் வந்து நீங்க ஏதாவது நான் நேற்று ஒரு கதை வந்து நாங்கள் பேசி பிடிக்கும் போது அந்த எழுத்தாளர்கிட்ட நான் உட்காந்து பேசியிருந்தோம், அவர் ஒரு சின்ன அதிகமாக எதிர்பார்ப்பிருந்தார். நான் சொன்னேன், சார் இந்த அளவு ரீசனபிள் என்னால் கேரண்டி பண்ண முடியும், ஏன்னா நான் அதிகமாக ஒரு கேரண்டி பண்ணிட்டு அப்புறம் நாளைக்கு அது வரலன்னு வச்சிங்களேன் அந்த கதையும் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படும். அப்புறம் அவர் ஓகேன்னு சொன்னார், சார் இந்த அமௌண்ட் ஓகே சார், ஆனால் அது பெரிய ஸ்கேலில் போதுன்னா எனக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக வாங்கி கொடுங்க அப்படின்னாரு. டன். ஆனால் இந்த மினிமம் கேரண்டி என்னால் பண்ண முடியும், அதுக்கான ஒரு அட்வான்ஸ் தொகை நம்ம கொடுக்குறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து வாயிலே தோசை சொல்கிறது கிடையாது, அதாவது சரிப்பா உங்கள் கதை அப்ரூவ்டு அப்படின்றதுலாம் கிடையாது. அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, அவங்க ஒரு கதை அப்ரூவல் ஆச்சு வச்சிங்களேன், நம்ம வந்து ஒரு சைனிங் அமௌண்ட் கொடுத்து அவங்களுக்கு பிளாக் பண்ணுறோம். அது வந்து ரைட்டர்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து சைன் பண்ண இப்போ வந்து வந்திருக்கிற பேசுகிற எல்லாருமே சொன்னாங்க, சார் எனக்கு ஒரு அந்த ஒரு தொகை கொடுக்குறன்றீங்களா, அதுவே எனக்கு ஃபஸ்ட்டு ரெகக்னேஷன். நான் சொல்றது 10,000 20,000 இல்லை, நம்ம மினிமமாக 100,000 தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை. ஒரு நல்ல திரைக்கதை ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காருன்னா ஒரு அட்வான்ஸாக நான் சொல்கிறது அந்த 100,000 கொடுத்துட்டு இது வந்து நாங்கள் பிளாக் பண்ணுறோம், இது உங்களுக்கான தொகை, இது ரீஃபண்டபிள் கிடையாது, இது ரீஃபண்ட்லாம் பண்ணதே இல்லை, இது எங்கள் கதையை நாங்கள் வந்து எங்களுக்கு ஸ்கிரிப்ட் பேங்க்ல எடுத்து தொட்டு இந்த அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கையில் வச்சுங்க.
இதுக்கு பிறகு என்ன வருதுன்னு நம்ம பார்க்க முடியாது. இதுக்கு பிறகு என்ன வருதுன்றது கதையை பொறுத்து இருக்குல்ல. அந்த நெகோசியேஷன்ல இந்த ரேஞ்ச், இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த ரேஞ்சுனா இந்த ரேஞ்ச் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லா ரைட்டருக்கும் ஒரு நம்பிக்கை வருது. இப்போ நம்ம ஒரு நல்ல திரைக்கதை மட்டும் எழுதிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு குறைந்தபட்ச தொகை கிடைக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு பிரேக் கிடைக்கும். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க, எங்கே போகிறது, எங்கே கதையை கொடுக்கறது அப்படின்னு நிறைய சங்கடங்கள் இருக்குல்ல. அது எங்குமே வேணாம். நாங்கள் என்ன சொல்லுவோம், நீங்கள் பவுன்ஸ் கட்டு கொண்டு போயிட்டு இல்லை கதையை கொண்டு போயிட்டு எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் கொண்டு போனோம், இங்கே வாங்க, நாங்கள் படிக்கிறோம், நாங்கள் எவாலுவேட் பண்ணுறோம், அது பிறகு நல்லா இருக்குன்னா அதை ஃபைன் டியூன் பண்ணலாம், கூட உட்காந்து கொலாபரேட் பண்ணி ரீரைட் பண்ணலாம், ப்ராப்பராக ரெடி பண்ணிவிட்டு அதை கொண்டு போவோம். அதில் உங்களுக்கான அங்கீகாரம் எல்லாமே நாங்கள் வாங்கி தரோம். இதுதான் நம்ம வந்து ஸ்கிரிப்டிங் மூலமாக சொல்ல விரும்புகிறோம். நல்ல விஷயம். ஏன்னா ஒரு எழுத்தாளருக்கான பொதுவாகவே இப்போ புலமையோட ஏழ்மை இருக்கும் அங்க, அந்த மாதிரி எழுத்தாளர் கூட சேர்ந்துருக்கிறது. முக்கியமாக என்னன்னா, எங்களோட முக்கியமான நோக்கமே வந்து ஸ்டார் ரைட்டர்ஸ் உருவாக்கணும். ஒரு 5 வருஷத்துல ஒரு 5-ல் இருந்து ஒரு 10 ஸ்டார் ரைட்டர்ஸை உருவாக்கிட்டோம்னா, அதாவது அதை முதன்மை நாயகர்கள் வாங்குற மாதிரியான ஒரு தொகையை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரிப்பு நிறுவனங்கள் தயாராக இருக்குன்ற மாதிரியான ஒன்று. இன்னொன்று, இவங்க கதை எழுதுனாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பார்ப்போன்ட்டு மக்களோட ஒரு மனநிலை. இது மாதிரி ஒரு 5 பேரை உருவாக்க முடிஞ்சதுன்னா அது ஒரு பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு ரைட்டர்ஸ், வெறும் ரைட்டர்ஸ், அவங்க இயக்கம் கிடையாது, வேறு எதுவும் கிடையாது, வேறு எந்த துறையிலையும் இல்லை, வெறும் எழுத்தாளர்களாக இருந்து அது மாதிரி அதை அதான் தேடிகிட்டு இருக்கும். அது மாதிரியான ரைட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கே வரணும், அவங்கள உருவாக்கணும், அவங்கள எடுத்துக்கிட்டு போகணும். அவங்களுக்கு அவங்க முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, இது பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு புது எழுத்தாளராக இருக்கலாம், வயது கூட இதுக்கு வரம்பில்லை. அவங்க வந்து ஒரு ஒரு 15 வயசு இருக்கலாம், ஒரு 95 வயசு இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. கதை தான் முக்கியம். கதைக்கு வயசு தெரியாது, யார் எழுதுனாங்கன்னு தெரியாது, எத்தனை வயசு. விஜேந்திர பிரசாத் சார் சொல்லுவாங்க, எனக்கு நான் வந்து என்னோடய லைஃப் ஆரம்பித்ததுலேருந்து எல்லாமே தோல்வி, எந்த பிஸ்னஸ் தொட்டாலும் தோல்வி, ப்ரொடக்ஷன் போனால் தோல்வி, இதுக்கு ஆரம்பித்தா என்டர்பிரினரில் இது ஆரம்பித்தா தோல்வி, எல்லாம் முடிஞ்சிச்சு என்னோடய வாழ்க்கையில், இதுக்கு மேலே நான் எதுவும் இல்லை, பேரம்பேதியோட ரிட்டையர் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஒரு 65 வயசில் தான் என்னோட கரியரே ஆரம்பிக்குது அப்படின்னாரு. ஸோ அவர் இன்னைக்கு எழுதிட்டு இருக்கிறது வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் இல்லையா. எல்லாம் சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவ் சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவர் வந்து ஒரு கதை போன எழுதிட்டு இருக்காரு, அந்த கதைக்கு கூட அவர் கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். 92 வயசா சார் அவருக்கு? 93 வயசா சார். அவர் வந்து 9 மணிக்கு காலையில மீட் பண்ணலாம் அப்படின்னா 8:59 வராரு சார் ஹோட்டலுக்கு. அவர் வந்துட்டு உட்காந்துட்டு கரெக்டாக நான் 3 மணிக்கு 2 மணிக்கு பிரேக் பண்ணிக்கலாம், நான் 3 மணிக்கு திருப்பி வரேன்னா 2 மணிக்கு கிளம்பி ஷார்ப்பாக கிளம்பி போயிட்டு 3 மணிக்கு வந்து உட்காந்து ஆக்டிவாக பேசிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் எவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணுறாங்க சார். ஸோ அது நான் சின்ன பசங்க பார்க்குறேன் சார் நிறைய, ஒரு 13-14 வயசு பசங்க எனக்கு கதைகள் பாடல்கள் எழுதி அனுப்புகிறாங்க. நான் சொன்னான் அதெல்லாம் ஸ்டாண்டர்ட், அவ்வளோ பெரிய நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்குது, இதெல்லாம் பெரிய நம்பிக்கையாக இருக்குது எனக்கு, ஒரு மொழி மேலே, ஒரு இது மேலே, க்ரியேட்டிவிட்டி மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ ஏஜ் ஒரு பெரிய இது இல்லை. ஒரு 15 வயசு பையன் ஒரு கதை எழுதி எங்களுக்கு அனுப்புகிறாரு, அந்த கதையை நாங்கள் பார்க்குறோம். அந்த கதையை வந்து அவ்வளோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்டார் இதை பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா நாங்கள் அந்த அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் அந்த நடிகருக்கும் நாங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டு நாங்கள் கொடுக்க முடியும். இந்த இந்த பிரிட்ஜ் வந்து அதுதான் முக்கியமான விஷயம். இதில் அவங்களுக்கு அந்த பாதை கிடைச்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. நேரடியாக போயிட்டு 15 வயசுன்னு ஒன்றா வாட்ச்மேனே உள்ளே விட மாட்டாங்க நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்குள்ள. எதுக்கு உள்ளே வர, யாரை பார்க்கறதுக்கு வர, நடிகரை போய் பார்க்கணுன்னா ஃபேனுன்னு நினைப்பாங்க. ஸோ அது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள், அதுவும் இப்போ மலேசியா, சிங்கப்பூர், US-லிருந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க, அவங்களோட சினோப்சிஸும் இதுவும் அனுப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டிராவல் தேவையில்லை, இங்கே வந்து ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏற வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எங்கள் கூட டைப் ஆகிட்டு இருக்காங்க, ரைட்டர்ஸ் எங்கள் கூட டைப் ஆகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு வேர்ல்ட். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்க போகுது, நாங்கள் பொறுமையாக தான் வெயிட் பண்ணுறோம், எந்த அவசரமும் இல்லை. நல்ல கதைகளை உள்ளே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கொண்டு போகணும். இன்னொரு 2-3 ஆண்டுகளில் இது கதைக்கு ரொம்ப நல்ல ஒரு தளமாக எல்லாருக்குமே இருக்கும். இதில் ஒரு விஷயம் சொல்லணும்னா, இது அனௌன்ஸ் பண்ண உடனே 2வது நாள் வந்து எங்களுக்கு தெலுங்குலேருந்து கால் பண்ணாங்க. சார் நாங்கள் இது 3 வருஷமாக பிளான் பண்ணியிருந்தோம், நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிறுவனம் கால் பண்ணாங்க. நான் சொன்னேன் சார் நாங்கள் 4 வருஷமாக பிளான் பண்ணியிருந்தோம், 2019 பிளான் பண்ணி போயிட்டு இருந்தது, அது வந்து கரெக்டாக டைம் கிடச்சது லான்ச் பண்ணியிருக்கோம். பட் ஸ்கிரிப்டிக்கு நாங்கள் ஆரம்பித்தது காரணமே வந்து தமிழுக்காக இல்லை, இது வந்து எல்லா லாங்குவேஜுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்ததான் நம்ம தெலுங்கு வருவோம், நீங்கள் வரீங்களா கோஆப்ரேட் பண்ணலாம், நம்ம கொலாபரேட் பண்ணி பண்ணலாம்னு இப்போ பேச்சு வந்து போயிட்டுருக்கு. அவர் வந்து அடிபட்டு வாங்க, நம்ம உட்காந்து பேசுவோம், அங்கே ஒரு ரைட்டிங் டீமை ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் கூட இருங்க, மதன் கார்கி சார் இருக்கட்டும், எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நம்ம வந்து அங்கே லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ரைட்டர் சொன்னார், என்கிட்ட பெரிய ப்ரொடக்ஷன் அண்ட் பெரிய ரைட்டர். ஸோ இந்த ஒரு ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தாட் இஸ் பிக். அதாவது ஒரு ஒரு பேங்க், ஸ்கிரிப்ட் பேங்க், தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகளை உள்ளடக்கிய ஒரு ஸ்கிரிப்ட் பேங்க்ன்றது ஒரு தாட் வந்து ரொம்ப
ஒரு பெரிய அப்பீல் இருக்கிற ஒரு கான்செப்ட். இதில் பிரமாதமான கதைகளை கொண்டு வரணும் நாங்கள் வந்து முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். அந்த முயற்சி வந்து இட்ஸ் நாட் கொண்டு பி ஈஸி. சார் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் கொண்டு பி ஈஸி. ஏன்னா கதை என்பது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். எல்லாருக்கும் எல்லா கதையும் பிடிக்கும் சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 90% கதைகள் வந்து தோல்வியடையுது. உங்களுக்கே தெரியும் தோல்வியடைய எல்லா படங்களுடைய ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா கதை தான். 90% கதைகள் வந்து 90% படங்களுடைய கதைகள் கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்காத கதைகள். 10% கதைகள் தான் பிடிக்குது. இந்த ஸ்கிரிப்டிக் மூலமாக 10% கதைகள் தான் வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குல்ல, அது 12% பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு 15% பண்ண முடியுமா? ஒரு 20% பண்ண முடியுமா? அப்பயே நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இண்டஸ்ட்ரிக்கு தரும். அதுதான் நம்முடைய நோக்கம். இவ்வளோ நேரம் எங்களோட அருமையான ஒரு நேரத்தை கொடுத்துருந்தீங்க. ஏன்னா இது வந்து ஒரு உற்சாகமான செய்தியாக இருக்குது. ஒரு படைப்பாளிக்கு அதை எழுத்தாளருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுங்கிறது ஒரு எல்லாருக்குமே ஒரு தவம் மாதிரி இருக்குது. அங்கீகாரங்கிறது அவ்வளோ எதிர்பார்ப்புகளோடு வராங்க, அவங்களால சாதிக்க முடியாமல் போயிடுது. காரணம் சூழல் இல்லை, நடைமுறை சிக்கல்கள். இதுக்கான ஒரு தீர்வாக ஒரு ஸ்கிரிப்டிக் இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை தருது. ஏன்னா உங்களுடைய திட்டமிடலும் அதுக்கான செயல்பாடும் அந்தளவுக்கு இருக்குது. உங்களோட முயற்சி பெரும் பெற்றிட வாவ் தமிழா சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம், நான் சினேகன் பேசுகிறேன். வாவ் தமிழா இந்த யூடியூப்பை, இந்த நிகழ்ச்சி, அவங்க போகிற எல்லா நிகழ்ச்சியுமே பிடித்திருந்தால் அவங்கள பின்தொடருங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நல்ல தகவல்களை தருகிற ஊடகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்கள். நன்றி, வணக்கம்.